சில கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட போகிறப்ப சிலர் சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும், நம்ம இலைக்கு வந்துடுவாங்களோங்கிற மாதிரி சாப்பிடுவான். இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிட்டு போயிட்டு வருவாங்க. அப்படி ஒரு கல்யாண வீட்டில் நான் பார்த்தேங்க, ரெண்டு பேர் விடாமல் சாப்பிட்றான் அப்படி, இங்கே வரைக்கும் சாப்பிட்டாய். அதில் கூட அந்த பரிமாறுறவன் கேட்டானான், உன்னை நான் போன பந்தியில் பார்த்தேன்ருக்கேன், இந்த பாரு உனக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டான், இங்கே வரைக்கும் சாப்பிட்ருக்கான். வாயை திறந்தால் காக்கா கொத்துமாங்கல நம்ம ஊரில். வெளியே வந்தால் நீங்கள் இந்த நகரத்தார் வீடுகள்லையோ மற்ற வீடுகளில் பார்த்தீங்கன்னா, வெளியே வந்தோடனே பாயசம்லாம் கொடுப்பாங்க, காஃபி பால் பாயசம்லாம் கொடுப்பாங்க. போகிற ஒரு ஆளுக்கெல்லாம் உருண்ட செம்பில் பாயசம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பகீர்ன்றிச்சு, ஏன்னா இது வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க, என்ன பண்ணுறது. அதில் ரெண்டு பேரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், அந்த பாயசத்தை வாங்கி அந்த செம்பு நிறைய இருந்த பாயசத்தை கட கடன்னு குடிச்சிட்டாங்க. இவனுக்கு அழுகே வந்துருச்சு, அந்த கூட வந்தவனுக்கு. ஏய் எப்படி குடிச்ச நீ, ரெண்டு பேரும் ஒன்றாத்தானே திருந்தோம் மூணு பந்தியில், எப்படி பாயசம் உள்ளே போச்சுன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னால், இந்த மாதிரி பத்மநாபபுரம் சாமி கோயில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தங்க புதையல் வைரப்பதுன்னு சொல்கிறாங்கள, அதில் சம்ரோச்சரம் நடக்குதுன்னு வச்சுங்க. சம்ரோச்சரம்னா என்னென்னா, வைஷ்ணவ கோயில்களில் கும்பாசயம் சொல்ல மாட்டாங்க, தண்ணீர் அப்படி தெளிப்பாங்க. சைவ கோயில்கள் தான் அப்படி ஊற்றுவாங்க, அதுக்கு பேர் குடமுழுக்குன்னு பேர். அப்படி இடத்துல லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்னு வைங்க, லட்சம் பேர் எள்ளு போட்டால் எள்ளு விழுகாது. ஆனால் திடீர்னு பத்மநாபபுரம் அரண்மனையை சேர்ந்த ராஜா வர்றாருன்னு சொன்னால் அத்தனை பேர் வழிவிடுவான், அவர் வாட்டுக்கு போவார். பாயாசம் ராஜா மாதிரி, அது வாட்டுக்கு உள்ளே போகும், எல்லாம் வழிவிட்டு. எப்படி ஒரு ஓமையை சொல்கிறான் பாருங்க, படித்தவனுக்காவது இப்படி ஓமை சொல்ல வருமா, அது பாட்டுக்கு ராஜா மாதிரி போகுமா உள்ள. சாப்பிட்றதுக்கு இத்தனை விஷயம் சொன்னால் படித்து பார்க்க, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இதை நான் படித்து அனுபவிக்காம உங்களுக்கு சொல்ல முடியுமா, நானாவாக யோசிப்பேன் இல்லை, முன்னப்பின்னா சேர்ப்பேன் கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்காக, அவ்வளோதான். சுஜாதா அவர்கள் எழுத்தாளர் சொன்னாருங்க, இந்த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிம்பார், ஒரு சம்பவத்துக்கு மிக அருகில் ஒரு விஷயத்தை சொன்னா தான் அது உண்மையாக இருக்கும், இல்லைன்னா அது சந்திரமண்டலத்தில் ஒரு நாள்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அது போயிட்டு வந்தோம் ஆம்ஸ்டாங்க தான் போய் கேட்கணும் அப்படிமோ. நம்ம வாழ்க்கையின் அனுபவங்கள் அதில் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ கதை படிக்க சொல்கிறதும் கவிதை படிக்க சொல்கிறதும் புராணங்கள் படிக்க சொல்கிறது எதுக்காக, காந்தியடிகள் தன்னுடைய வாழ்நாளில் எல்லாம் படித்தாருங்க, ரெண்டே ரெண்டு நாடகம் பார்த்தாரும்பாங்க, ஒன்று சிரவணனுடைய கதை, இன்னொன்று ஹரிச்சந்திரனுடைய கதை. வாழ்நாளெல்லாம் ஒரு நாடகம் அவரை வந்து உண்மை பேச வச்சுச்சுன்னு சொன்னால் ஹரிச்சந்திரனுடைய கதை. சிரவணன் கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கந்தறியாத தாய் தந்தையரை அந்த இதில் வச்சு வாழ்நாளெலாம் தூக்கிட்டு நடந்தா ஒருத்தன், அது உண்மையாக பொய்யாங்கிறது இப்போ பார்த்தவங்க. ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல்ல வடநாட்டிலேருந்து ஒரு ஆள் தன்னுடைய தாயாரை ராமேஸ்வரத்துக்கு தோளில் தூக்கிட்டு வந்தாருங்க. நீங்கள் அந்த செய்தி படிச்சிங்களேன்னு தெரியல. அப்படி உட்கார வச்சிருந்தேன் அம்மாவை, என் மதுரை வழியாக தான் போனாங்க ராமேஸ்வரத்துக்கு. அவர் ஆஜானுபாக 6 அடி உயரம் இருக்காருங்க. அந்த அம்மா அப்படி உட்கார்ந்துருக்குது. போடு நம்ம கேட்கலாம், என்ன அது முட்டாள்தனம், என் காரில் ரயிலில் போகலான்னு. அவர் என்ன நினைக்கிறாரு, வேண்டுதல், அந்த வேண்டுதல் படி நடக்கிறதுக்காக கொண்டு போகிறோம். தாய் என்னை சுமந்தவள், அவளை சுமக்கிறேன், அவ்வளோதான் அவன் சொல்லிகிட்டே போகிறாரு. கேட்க ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ரெண்டு நாடகம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற மனிதனை மகாத்மா காந்தியாக மாற்றி காட்டியதுன்னு சொன்னால் படித்தா தானங்க முடியும், படிப்பில்லைங்கிற இடத்துல ஏதாவது முடியுமா. சரி, இன்னொன்று சொல்கிறேங்களுங்க, ஒரு செய்தியை சொல்கிற போது அது எதுக்கு ஏன் அப்படின்னு கேள்வி கேட்போம். வெளிநாடுகளில் நம்ம பேச போனால் நான் பார்த்துருக்கேன், ஒன்று பேசிட்டு உடனே போயிட்டு வர முடியாது. இப்போ இங்கே நம்ம பேசி முடித்தோடனே நன்றி வணக்கம் அப்படின்ட்டு அப்படி காரில் ஏறி இப்படி கூட போயிடுவோம், அங்கே அப்படிலாம் போக முடியாது. அரை மணி நேரம் கேள்வி பதில் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு, அதுக்கு பயந்தே பல பேர் பேச ஒத்துக்கிற மாட்டாங்க. கேள்வின்னா இன்னும் கேள்வின்னு இருக்காது, கொஞ்சம் கடுமையாக கூட கேட்பாங்க. நான் ரெண்டு இடத்துல அந்த கேள்வி பதில் ஆச்சரியப்பட்டு போனேன். அதில் ஒன்று என்ன தெரியுமா, ஒருத்தர் கேட்டார், வடமொழி ஹிந்தி இதுக்கும் தமிழுக்குமான ஒரு வேறுபாட்டை சொல்லி, ஹிந்திலையும் வடமொழியிலையும் 4 கா 4 தா 4 பா 4 சா இருக்குது, கா 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 தா, அதே மாதிரி பா பா இருக்குது.
தமிழில் ஒரு கா ஒரு தா கசத்தப்பா ஒரு கா ஒரு தா ஒரு பா ஒரு சா இருக்கு. அப்படின்னா இது குறைபாடு தானே. நாலு கா இருந்தால் நாலு தா இருந்தால் நாலு பா இருந்தால் நாலு சா இருந்தால் நல்லது தானே. இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். நம்ம நினச்சி பார்த்துருப்போமா, ஏதோ அமெரிக்காவுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு வாட்ச் வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்துட்டோம்னு சொல்லியிருப்போம். அது ஒரு கல்லூரி அரங்கத்தில் நடந்தது. இது நான் உடனே அவரை பாராட்டிட்டு தமிழில் ஒரு காவே ஒரு சா ஒரு ஒரு தா ஒரு பா போதும். ஏன்னு சொன்னால் பக்கத்து எழுத்தை இது நிர்ணயிக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் நான் எழுதி போட்டேன். எப்படி தெரியுமா, ஒரே கா சில இடத்துல காவா ஒழிக்கும், சில இடத்துல காவா ஒழிக்கும். எப்படி, இப்போ சங்கு அப்படின்னு எழுதுனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த கூ இருக்குல்ல சங்கு, அதில் கூ எப்படி சொல்கிறீங்க, கு அப்படி சொல்கிறீங்க, கா சவுண்டு. சுக்கு எழுதுங்க, அதுவும் கூ தானே, அது எப்படி சொல்கிறீங்க, கா சவுண்டு சுக்கு. இந்த இங்கு என்ன செய்து அதை காவா காவா எதா மாற்றணுங்கிறத ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தை வடிவம் அமைக்கின்ற தன்மை தமிழுக்கு மட்டும்தாங்க உண்டு, வேறு மொழி கிடையாது. செம்மொழி செம்மொழின்னு பேசுகிறோமே அப்படின்னு என்னன்னு கேளுங்க, நன்றிங்க அப்படின்னு போயிடுவாங்க. இதை நான் சொல்லி காமிச்சேன், இந்த பாருங்கள், இது இன்னெழுத்தாக மாறுவதற்கு இந்த எழுத்து துணை நிற்குது. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் அவர் கேள்வி கேட்டவர். இதை பல பேர்த்த கேட்டிருக்கேன், படித்து பாருங்கன்ட்டு போயிட்டாங்க என்னையே, கோவத்தோடு அலைஞ்சேன், யாராவது சிக்கு வாங்கினான்னு நீங்கள் சிக்கினீங்கன்னாரு. நான் சொன்னேன், நானும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, இலக்கணத்தில் இருக்கிறத நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி கேட்டார், என்ன தெரியுமா, இலக்கியம்லாம் எதுக்கு படிக்கிறோம், காப்பியம்லாம் எதுக்கு படிக்கிறோம், என்ன லாபம், ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, இன்னும் படிச்சுட்டு இருந்தால் என்ன செய்ய போகிறோம். கேள்வி, அருமையான கேள்வி. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன், உங்களுக்கும் அதை சொல்கிறேன் கேளுங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முதல்ல எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்தது. எங்கள் ஊரில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, நாம் இன்றைக்கி அந்த ஊருக்கு போகிறோம், அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நிகழ்ந்து போச்சு, அதில் நீங்கள் என்ன செய்யணும், அவர் ஒரு மாதமாக அந்த பணக்காரர் சாப்பிடல தூங்கலை, மன வருத்தத்தில் வேதனையில் இருக்கார், நீங்களும் நம்மளும் போய் அந்த வீட்டில் ஒரு கூட்டு வழிபாடு நடத்திட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசி அவருடைய மனக்கலக்கத்தை போக்கணும்னாங்க. நான் சொன்னேன், என்னங்க இது கவுன்சிலிங் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. இல்லையா, நீங்கள் ஏதாவது நல்ல இலக்கியத்தை எடுத்து சொல்லுங்கன்னாங்க. சரின்னு அதே மாதிரி அங்கே போயிட்டோம். அந்த கோடீஸ்வரர் எப்படிங்கிறீங்க, வடக்க பார்த்தா வாழத்தோப்பு, தெற்க பார்த்தா திருநந்தோப்புன்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்கிற மாதிரி பெரிய கோடீஸ்வரர், பல கார்கள் இருக்குது வீட்டில், வீட்டில் எல்லோரும் டாக்டருக்கு படித்தவங்க. என்ன நடந்திருக்கு, ஒரு மாதத்துக்கு முதல்ல அவர் வீட்டில் இருந்த அந்த பெண்ணு, ஒரு திருமணமாகாத பெண்ணு, திருமணம் ஆக போகிற பெண்ணு வச்சுக்கங்களேன், உடல் நலம் இல்லாமல் இருந்து வலியால் துடித்த போது இவர் மட்டும் வீட்டில் இருந்திருக்காருங்க. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, ஒரே ஒரு ஃபோன் தான், எல்லா காரையும் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, 4 பையனும் டாக்டர், மனைவியும் டாக்டர், எல்லோரும் எல்லோரும் வெளியூர் போயிருந்திருக்காங்க. பிள்ளை வேதனையில் துடிக்குது, 18 வயசு பிள்ளை, கண்ணுக்கு எதிர்த்தாப்பில் பிள்ளை இறந்து போகிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. வண்டியை காணோம், கிராமம், வண்டியை காணோம், தொலைத்தொடர்பை காணோம், ஆளை காணோம், தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே பிள்ளைக்கு உயிர் போயிடுச்சு. பாதிக்கப்பட்டவர் என்ன ஆனார், இவ்வளவு இருந்து என் பிள்ளையை காப்பாற்ற முடியலையே, இது என்ன சொத்து, இது என்ன படிப்பு, இது என்ன ஊர், இது என்ன மனுஷன், எவனையும் பார்க்கறதில்ல, எதுவும் செய்கிறதில்ல, ஒரு தர்மவான் பேசாமல் இருந்துட்டாருன்னா பல நல்ல காரியம் நின்று போயிருங்க. ஒரு வார்த்தை அது, பெரியவங்க நின்றுட்டாங்கன்னா, பேசாமல் இருந்தாங்கன்னா பல காரியம் நின்று போயிடும். இப்போ போய் பேசணும். அவர் உட்காந்துருந்தார், முதல்ல கூட்டு வழிபாடெல்லாம் பண்ணி முடித்தாங்க, இப்போ நான் போய் பேசணும்.